இந்த காலகட்டம் இருக்கே, இது ஒரு முக்கியமான நல்ல காலகட்டம். ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுங்க, அந்த இடத்துக்கு வந்துருக்குது, சுதாரிச்சிரு. அதே மாதிரி தாயின் உடல்நலம் கெடும், அதற்காக பணம் செலவிட வேண்டி வரும். அதே மாதிரி சொத்துக்கள் பழுதாகும், வாகனம் பழுதாகும், அதுக்காக செலவு வரும். சில பேருக்கு பைபாஸ் சர்ஜரி எடுக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. அப்படின்னா என்ன, காமம்தான் கரை புரண்டு ஓடுது போங்க மூளையில், அப்படியே ஏறிடுச்சு காமம். அதே மாதிரி பெண் பிள்ளைகளாக இருந்தால் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும், அதுங்களுக்கு சைல்டு அப்யூஸ் ஏற்படும். அதே மாதிரி ஏதாவது ஜாதகத்தில் வந்து லவ் மேரேஜ், வீட்டை விட்டு ஓடணுன்னா இந்த நேரத்தில் ஓடுவாங்க. ஆயுள் பலவீனமான காலகட்டம், பழிபாவங்கள் வரக்கூடிய காலகட்டம், சொத்து பிரச்சனையில் ஆரம்பிக்குது. பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் ஏற்படுது. அரசு சார்புடைய துறைக்கு, ஆமாம், வேலைவாய்ப்புக்கு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும் காலம். ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. யோக ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடியம் முத்திரை கொண்டது. சுபகிரது வருடம், வைகாசி மாதம், விருச்சிக ராசி, மாத ராசி பலன்கள். காலம் 15/5/2022, ஞாயிற்றுக்கிழமை காலை 5:27 முதல் 15/6/2022 புதன்கிழமை மதியம் 2:01 வரையில். இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளவும் சுப காரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும், மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, நான் தற்போது சுபகிரது வருடம் வைகாசி மாதம் விருச்சிகா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால பலா பலன்களை கூற உள்ளேன். காலம் 15/5/2022 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:27 முதல் 15/6/2022 புதன்கிழமை மதியம் 2:01 PM வரையில் ஒரு முக்கிய ஜோதிட தெளிவுரை. தின, வார, மாத ராசி பலன்கள் என்பது இந்த நாள், இந்த வாரம், இந்த மாதம் மனோ காரகனும் உடல் காரகனுமான சந்திர கிரகம் உங்கள் மனதின் வாயிலாக உங்கள் உடம்பை எப்படி செயல்படுத்த போகிறது அல்லது அலைகழிக்க போகிறது, அந்த செயல்கள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய செயல்களா அல்லது உங்களை சிக்கலில் சிக்க வைக்கக்கூடிய செயல்களா என்பதை உங்கள் ஜனன ஜாதக அடிப்படை பலம்தான் நிர்ணயம் செய்யும். ராசி பலன்கள் என்றால் என்ன என்ற புரிதலோடு பாருங்கள், அப்போதுதான் உங்களை நீங்கள் எவ்வித பிரச்சனையிலிருந்தும் தற்காத்து கொள்ள முடியும். அன்றைய தினம்தான் ராசி பலன்கள் பார்ப்பதற்காக நீங்கள் செலவிடும் நேரமும் பயனளிப்பதாக இருக்கும். பலன் சொல்லும் ஜோதிடர்களின் நேரமும் பயனுள்ளதாக அமையும். நன்றி. என்ன விருச்சிக ராசி என்பதை நான் உங்களை கடந்த 5 ஆண்டுகளாக அறிவேன், நீங்களும் என்ன அறிவீர்கள். இப்போதான் உங்களுக்கு ஒரு பின்னுரை சொல்லணுங்க, அப்போ தான் நாங்கள் நிகழ்வுரையில் எப்படி போட்டு உங்களை கிரகம் துவச்சி காய போட்டிருக்குன்னு தெரியும். கடந்த 2020 நவம்பர் முதல் 2021 நவம்பர் வரலும் துரியோதன படை மாண்டதுங்க, முடிஞ்சு போச்சு. உங்கள் வாழ்க்கை நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் போச்சு. பயந்து போயிட்டீங்க நீங்கள். அடுத்த வேலை உணவு கிடைக்குமா கிடைக்காதா, அதுதான் 2020 நவம்பர் to 2021 நவம்பர். அடுத்தது 21 நவம்பர் to 22 ஏப்ரல் ஊரை விட்டு ஓடுற கண்டிஷன். இப்போ தான் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க. 22 ஏப்ரல் to 23 ஏப்ரல் இந்த காலகட்டம் இருக்கே, இது ஒரு முக்கியமான நல்ல காலகட்டம். ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுங்க, அந்த இடத்துக்கு வந்துருக்குது, சுதாரிச்சிருவீங்க. அடுத்த கடந்த 1.5 ஆண்டுகளில் உங்கள் படை மாண்டு தலைமறை வாழ்க்கை. எதுக்காக தலைமறைவு, எப்படி இருந்தனோ இப்படி ஆயிட்டேனே அப்படின்றதுக்காக. அடுத்தது, ஆமாம், நாமெல்லாம் எவ்வளோ கௌரவமாக வாழ்ந்தோம், இன்றைக்கி இந்த அகௌரவமான சூழ்நிலை நம்ம யாரையும் பார்க்க வேணாம் அப்படின்றது. அந்த மாதிரி எதை பார்த்தாலும் பற்று இல்லை, அழகிய பெண்களை பார்த்தாலும் பற்றில்லை, அழகிய ரோஜா மலரை பார்த்தாலும் பற்றில்லை, மழலை சொல் வீட்டில்
இப்போ குழந்தைங்க நைனா ஆனாலும் ஹை அப்படின்ற மாதிரி இருந்தீங்க. 21 நவம்பர் முதல் 22 ஏப்ரல் வரை இப்போ நல்ல நேரத்தில் தான் இருக்கீங்க. சரி, இந்த மாதம் ஆரம்பிச்சோன்னே முத்தான 4 பலன் முதல்ல சொல்கிறேன். 29 ஏப்ரல் 2022 முதல் 17 மே 2022 வரையிலும் வீடு கைவிட்டு போயிடுமா, ஜப்திக்கு போயிடுமா, ஏலத்துக்கு போயிடுமா, அக்கௌண்ட் என்பிஐ ஆக்ஷனுக்கு போயிடுமா அப்படின்ற பயம் 29 ஏப்ரல் 2022 முதல் 17 மே 2022 வரையிலன்னு. அதே மாதிரி தாயின் உடல்நலம் கெடும், அதற்காக பணம் செலவிட வேண்டி வரும். அதே மாதிரி சொத்துக்கள் பழுதாகும், வாகனம் பழுதாகும், அதுக்காக செலவு வரும். சில பேருக்கு பைபாஸ் சர்ஜரி எடுக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. ஹார்ட் காம்ப்ளிகேஷன் உள்ள ஆண் பெண்களுக்கு தாயுடன் பகைமை ஏற்படும், சுகம் கெடும், வண்டி வாகன விபத்து ஏற்படுங்க. அம்மாவை நீங்களும் போனீங்கன்னா, இல்லை நீங்கள் தனியாக போனாலும் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். கரெக்டாக காலர் போன், ஷோல்டர் போனில் தான் அடிபடும். ஸ்ரீ சஹஜோ சில்க்ஸ், உலகிலேயே முதல் முறையாக 27 நட்சத்திரங்களுக்குரிய உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு. உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு புடவையின் மகத்துவத்தை அறியும் போது வியப்படைந்தேன். இதில் ஒரு நட்சத்திரத்தின் 9 விதமான தெய்வீக அம்சங்களின் குறியீடுகளை உள்ளடக்கி நெசவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சய தாம்பூலம், நலுங்கு, திருமணம், வரவேற்பு போன்ற அனைத்து சுப காரியங்களுக்கும் உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு அணிபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் தேடி வரும். New Year offer 50% was ₹59,999, now ₹29,999 only. Limited stocks. Rush to pick your star sarees. Selling with no profit. அடுத்தது 27 ஏப்ரல் 2022 டு 23 மே 2022 ஒரே அஜால் குஜால் தான். அப்படின்னா என்ன? காமம் தான் கரை புரண்டு ஓடுது போங்க மூளையில், அப்படியே ஏறிடுச்சு காமம். பார்த்து அதுக்காக போய் எங்கேயாவது எக்ஸக்க புசுக்கா பாக்ஸோ பாக்ஸோன்னு ஏதாவது வாங்கிட்டு போகிறீங்க, அதனால் வாங்கக்கூடாது. அதே மாதிரி பெண் பிள்ளைகளாக இருந்தால் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். அதுங்களுக்கு சைல்டு அப்யூஸ் ஏற்படும். அது 27 ஏப்ரல் 2022 முதல் 23 மே 2022 வரலும் பெண் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்குங்க. ஏஜ் அட்டனான பெண் பிள்ளைகள், அந்த 14-18 வயசு பருவங்கள், அதில் நிறைய வயது முதிர்ந்தோர்களால் அந்த பெண்கள் பாலியல் சீண்டல்களுக்கு உட்படுவார்கள். அதுவும் குறிப்பாக ஆசிரியர்களாலே உட்படுவாங்க. இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னால் பின்ன என்ன? ஆசிரியர்களாலே, ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்களாலே ஏற்படுவாங்க, குருமார்களால் ஏற்படும். ஏன்னா பள்ளி ஆசிரியர் குருன்னு தானே சொல்கிறோம். அதே மாதிரி ஏதாவது ஜாதகத்தில் வந்து லவ் மேரேஜ் வீட்டை விட்டு ஓடணுன்னா இந்த நேரத்தில் ஓடுவாங்க. அது 27 ஏப்ரல் 2022 முதல் 23 மே 2022 வரையில என்ன எச்சரிக்கை பார்த்துக்கோங்க. ரைட். அப்புறமா என்ன? கல்யாணமான வயசு இருந்தாக நல்லா என்ஜாய் பண்ணுங்க. காமம், உடல், கூடல், பாத்ஷாவினுடைய 64 வகையான டெக்னிக்கும் பண்ணி பாருங்கள். அவங்கவுங்க உடம்பில் இருக்கிற மனதைரியம், உடல் தைரியம், மனபலம், உடல் பலம் உள்ளவங்களுக்கு தான் இதெல்லாம் பொறுத்து. அடுத்தது 12 மே 2022. அதே மாதிரி இந்த 27 ஏப்ரல் 2022 டு 23 மே 2022 ஒரு தோழி, ஒரு நண்பி மூலமாக சில நன்மைகள் ஏற்படும். ஆண்கள் பெண்களுக்கு சுகம் தருவதால் பலன் அடைவார்கள், பெண்கள் ஆண்களுக்கு சுகம் தருவதால் பலன் அடைவார்கள். மற்றதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கணும். அடுத்தது 12 மே 2022 டு 30 மே 2022 இந்த காலகட்டம் இருக்க, ஆயுள் பலவீனமான காலகட்டம், பழிபாவங்கள் வரக்கூடிய காலகட்டம். ஆமாம், நான் நல்லவ அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் புருஷன் நம்ப மாட்டான், நான் நல்லவன்னு சொன்னாலும் பொண்டாடி நம்பாது, அப்படிப்பட்ட காலம் எச்சரிக்கையாக இருங்க. இது 12 மே 2022 டு 30 மே 2022. அதே மாதிரி ஷேர் பிஸ்னஸ், ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல்லையும் சிக்கலா சிக்கல், பொங்கலோ பொங்கல் மாதிரி. காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. அடுத்தது 23 மே 2022 டு 18 ஜூன் 2022. இப்போ தான் அப்படியே இந்த காம போதை தெளிஞ்சு வெளியே வந்திருப்பீங்க. காம போதை மட்டும் இல்லை, காதல் போதை மட்டும் இல்லை, மது போதை, இப்படி மது மாது போதை அதெல்லாம் 27 ஏப்ரல் 2022 23 மே 2022 முடிஞ்சு இப்போ 23 மே 2022 18 ஜூன் 2022 வரலாம். முழுக்க முழுக்க உங்கள் எதிர்பாலினம் உங்களுடைய நலன் கருதி உங்களை, உங்களுடைய கடனை போக்குவதற்காக அந்த அம்மா உழைக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேலை செய்கிற பெண்மணிகள் இருந்தால் அவங்களுடைய ஏதோ ஒரு லோன் கீன் போட்டு ஒரு கடனை அடைக்கிற ஒரு சூழ்நிலை தான் 23 மே 2022 முதல் 18 ஜூன் 2022 வரணும் ஏற்படும் காலம். பிறகு மொத்தத்தில் இந்த மாதம் எப்படி ஆரம்பிக்குது?
சொத்து பிரச்சனையில் ஆரம்பிக்குது. உங்கள் எண்ணமே எதில் வட்டமிடுது, எப்படியாவது இந்த மாதம் ஒரு சொத்தை வந்து வாங்கிறதுக்கான ஒரு அட்வான்ஸ் தொகையாவது கொடுக்கணுன்ற மாதிரி இருக்குது. பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் ஏற்படுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு, நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுது. அது அடிப்படை ஜாதத்தில் அந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு தான், இல்லாதவங்களுக்கு கிடையாது. என்ன அதே மாதிரி பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று உயர் படிப்பு படிப்பதற்காக எஜுகேஷன் லோன் போட்டு அனுப்புறதுக்கு அதிகாரம் உண்டு. அதே மாதிரி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல காலேஜ் சீட்டுக்காக இயங்குகின்ற பிள்ளைகளுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதுக்கான வாய்ப்புகள் அமையும் நேரம் இது. அடுத்ததாக நிறைய க்ஷேத்ராடனங்கள், தெய்வ தரிசனங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளும் காலம். அரசாங்கத்திலேருந்து நல்ல செய்தி வரும். அரசு சார்புடைய துறைக்கு வேலைவாய்ப்புக்கு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும் காலம். பிறகு இந்த மாதம் பணம் வரணும் இல்லைங்க, அது முக்கியமாக இல்லையா, நோட் பண்ணுங்கள். 18 மே 2022 புதன்கிழமை முதல் 20 மே 2022 வெள்ளிக்கிழமை, மீண்டும் சொல்கிறேன், 20 மே 20 மே. சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதன் பொருள், தகுதியுடையது தப்பி பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா? அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றே அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு. 20 மே 2022 வெள்ளிக்கிழமை முதல் 22 மே 2022 ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலகட்டம் மூன்று வகையான பணம் வருது. 1 என்ற தொகை, 2 என்ற தொகை, 9 என்ற தொகை. அடுத்தது 27 மே 2022 வெள்ளிக்கிழமை முதல் 29 மே 2022 ஞாயிற்றுக்கிழமை. மொத்தம் 5 தொகை வருது. அது முதல் தொகை 7 என்ற தொகை, அடுத்தது 6 என்ற தொகை, அதுக்கு அடுத்தது வந்து 7 என்ற தொகை, 6 என்ற தொகை, 1 என்ற தொகை. அதன் பிறகு 6 ஜூன் 2022 மண்டே முதல் 10 ஜூன் 2022 வெள்ளிக்கிழமை. இந்த காலகட்டம் ஒரு 5 வகையான தொகை வருது. முதல் தொகை 7, ரெண்டாவது தொகை 6, மூணாவது தொகை 1, 4வது தொகை 2, 5வது தொகை 9. பிறகு அத்துடன் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தை ஓண்டி ஓட்டுறீங்க, வண்டியை ஓட்டுகிறீர்கள். அடுத்ததாக அசிங்கம் அவமானம் மானபங்கத்தை ஏற்படுத்த போகின்ற காலத்தை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் பத்தாது, இல்லை கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லை, அப்போ தான் அதை வந்து நம்ம தவிர்க்க முடியும். அந்த காலம் 31 மே 2022 செவ்வாய்க்கிழமை 10:02 PM முதல் 3 ஜூன் 2022 வெள்ளிக்கிழமை 1 PM வரை. 3 வகையான அசிங்கம் அவமானம், 1 கடனால், இன்னொன்று ஆயுள் ஆரோக்கியத்தால், 3வது பிள்ளைகளால், உங்கள் பொருளாதாரத்தால். அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு இந்த பதிவின் கடைசியில் சந்திராஷ் நாட்களும் பணவர நாட்களும் தரப்படும். அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் அதை வந்து உங்களை தற்காத்து கொள்ளாமல் இதே விருச்சிகராசி நண்பர்களையும் தற்காத்து கொள்ளும் மார்க்கத்தை அவர்களும் ஷேர் செய்யுங்கள். அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களை தக்க நேரத்தில் கெட்ட நேரத்தில் பாதுகாக்கும் என்று சொல்லி, ஆக இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான விருச்சிகராசி நண்பர்களுக்கான மாத ராசி பலாபலனை துல்லிதமாக தேதி மாத வருட நேர நிமிடத்தோடு கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட 2.5 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால், சந்திரன் - அஷ்டமம், சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும். அந்த 2.5 நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும். உங்கள் உடலும்
நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது. மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது. விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த 2.5 நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அடுத்தபடியாக பணவரவு நாட்கள். அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும், நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும், நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address: Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone: 0442-376-0772. Contact: 9952-95962, 98409-57612. Website: www.srimehru.org.